Hi guys, good evening. Voice கேக்குதுங்களா? Yes, so நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஐஞ்சிருங்காப்பியங்கள், கரெக்டா? Right. சோ ஐஞ்சிருங்காப்பியங்கள் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ ஐஞ்சிருங்காப்பியம் எல்லாமே ஒரு சமண காப்பியம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணினதுதான், ஐஞ்சிருங்காப்பியங்கள் எல்லாமே ஒரு சமண காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற நாள்ல ஒன்னோ இல்ல பலவோ குறைஞ்சு வருவது அப்படின்னு சொல்லுவோம். சிறு காப்பியம், அதாவது பெருங்காப்பியத்துக்கு எப்படி ஒரு இலக்கணம் இருந்தது, அதுவும் தந்தி அலங்காரம் தான் சொல்லுது. சிறு காப்பியத்திற்கான இலக்கணமும் தந்தி அலங்காரம் தான் சொல்லுது. ஐஞ்சிருங்காப்பியங்கிற ஒரு வழக்கை ஏற்படுத்தியவர் சீமை தாமோதரம் பிள்ளை. ஓகேவா? இந்த ஐந்து காப்பியங்களும் இயற்றியவரோட பெயர் கொடுத்திருக்க பாருங்க. இதுல கந்தியார், கந்தியார்னு சொல்லும். அந்த கந்தியார்னா என்ன அப்படின்னா, சமண சமயம் பெண் துறவியா எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்களோட பேர் வந்து பெர்ஃபெக்டா தெரியல. அப்ப பெண் சமண துறவிகளை கந்தியார்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் நாககுமார காவியம் லிசன் பண்ணுங்க. இது இந்த பெருங்காப்பியம் மாதிரி நிறைய கதையெல்லாம் இருக்காது கண்ணா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நாககுமார காவியம்ங்கிறது நாகபஞ்சமி கதைன்னு சொல்லுவோம். தமிழ்ல தோன்றின ஒரு சிறு காப்பியம் இது, இல்லையா? இதை எழுதினவங்க யாருன்னு தெரியாது. சோ இது ஒரு சமண சமய கொள்கைகளை விளக்கும். சோ இந்த நாககுமார காவியம் சமண சமயத்துல என்னென்ன கொள்கைகள் இருக்கோ அதை விளக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல மெயின் தீம் என்ன அப்படின்னா, இளமை காலத்துல வெறும் இன்பம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு காலத்தை கழிச்சு வந்த இந்த நாககுமாரன், அவன் தன்னோட இறுதி காலத்துல வாழ்க்கையில எதுவுமே நிலைச்சி இல்லைன்னு தெரிஞ்சு துறவு வாழ்க்கை மேற்கொள்வான். அதுதான் இந்த கதையோட தீம். சரியா? அப்ப பிறவி சூழல இருந்து விடுபட்டு முக்தி பெறுவதற்கு கண்டிப்பா துறவு வாழ்க்கை இன்றியமையாதது, அதை சொல்லக்கூடிய கதை தான் இந்த நாககுமார காவியம் அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதா? ஓகேவா? அவ்வளவுதான் இதோட ஸ்டோரி. சோ நாகபஞ்சமி நோம்பு பத்தி சொல்லும். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். ராஜகிரியில் இருக்கிற விபுலிமலையில இருக்கிற வர்த்தமான மகாவீரரை வணங்குவதற்கு ஸ்ரேனிக மாமன்னரும் அவனோட தேவியாக சாலினியும் போறாங்க. அந்த கோவில்ல இருந்த தவ முனிவரான கௌதமர் அவர்களுக்கு நாககுமாரனோட கதையை சொல்றாங்க. பிறவி வாழ்க்கையில எப்படி இருந்தான், ஃபைனலா துறவு வாழ்க்கைக்கு எப்படி போறான், போய் முக்தி அடைறாங்கிற அவனோட கதையை சொல்றாங்க. அவ்வளவுதான். மனத்தையும் போகத்தையும் மிகுதியா குற சமண நூல்னா நாககுமார காவியம். அடுத்து உதயகுமார காவியம். சரியா? உதயகுமார காவியம்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காப்பியத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் உதயனனை பத்தி இருக்கும், செகண்ட் ஆஃப் அவருடைய மகன் நரவாகனனோட வரலாற்றை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ இந்த நூல் பெருங்கதைங்கிற காப்பியத்துல இருந்து வேறுபட்டதுன்னு சொல்றாங்க. இந்த நூல்ல மெயினா உஜயினி நாட்டோட வளத்தை தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ மூலநூல் பெருங்கதை, பட் கதைக்களங்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுல பாருங்க, ஆறு விருத்தப்பாக்கள், 369 பாடல்கள் இருக்கு, ஆறு காண்டங்கள், சாரி காண்டங்கள் ஆறு, விருத்த பாடல்கள் வந்து 369. ஓகேவா? உக்னை காண்டம், லாவண காண்டம், மகத காண்டகம், வர்த்தக காண்டகம், நரவாகன காண்டகம், துறவ காண்டகம் சொல்லிட்டு ஆறு காண்டம் இருக்கும். சூரியனோட உதயத்தில் பிறந்ததுனால இவனுக்கு உதயன், இவனுக்கு விச்சை வீரன்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அதாவது பல கலை வல்லவன், பயங்கரமான ஆளு ஆழ்வன். சரியா? அதனால அவனுக்கு விச்சை வீரன்னு சொல்லுவாங்க. அடுத்து யசோதர காவியம். சோ இந்த யசோதர காவியத்துல என்ன கதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. யசோதரங்கிற ஒரு மன்னன், அவனுடைய வாழ்க்கை வரலாறு தான் இதுல சொல்லியிருக்காங்க. சோ அபயரிசிங்கிறவன் ஔத நாட்டு மன்னன் மாரித்தத்தனுக்கு தன்னோட பழம் பிறப்பு வரலாற உணர்த்துவது. சோ எப்படி மணிமேகலை வந்து மணிமேகலையுடைய பழம் பிறப்பை வந்து மணி பல்லவத்தீவு கலைத்துட்டு போய் சொல்லும், அதே மாதிரிதான் இதுவும் அபயுரிசி என்பான் ஔத நாட்டு மன்னன் மாரித்தத்தனுடைய பழம்பிறப்பு வரலாறை உணர்த்தி சமண நெறிப்படுத்துவது தான் யசோதர காவியத்தோட சிறப்பு. அப்ப அபயரிசி சொல்ற மாதிரி மணிமேகலா தெய்வம் எப்படி அறிவுரை அந்த இந்த வரத்தை கொடுத்ததோ, அதே மாதிரி அபயரிசி சொல்ற அறவுரையின்படி நம்ம வாழ்ந்தோம்னா வீடு பேரு கண்டிப்பா அடையலாம் அப்படிங்கறதுதான் இந்த கதையோட தீம். சரியா?
இதோட ஆசிரியர் வெண்ணாவலர் உடையவில் சருக்கம் அஞ்சு சருக்கம் பாடல்கள் 370. வடமொழியில எழுதின உத்தரபுராணத்திலிருந்து இதோட கதை எடுக்கப்பட்டது. புட்புத்தர் எழுதின யசோதர சரிதத்தோட தழுவல்னு சொல்லுவாங்க. உயிர் கொலை தீது அதை உணர்த்தக்கூடியதுதான் யசோதர காவியம். நல் ஞானம், நற்காட்சி, நல்வொழுக்கம் இந்த மூன்று மும்மணிகள் மாதிரி இருக்கும். நல்ல ஞானத்தோட இருக்கணும், நல்ல காட்சிகளை பார்க்கணும், நல்ல ஒழுக்கங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி ஏழு வகை நரக வாழ்க்கை பத்தி சொல்லியிருப்பாங்க. இருள இருள், இருள் புகை, சேரு மணல், பரல் மருள், இந்த மாதிரி நரக வாழ்க்கை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அப்ப உயிர் கொலை தீது, எந்த கொலையும் பண்ணக்கூடாது, நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏழு வகை நரகங்கள்ல மாட்டிக்குவோம்னு சொல்றதா இந்த கதை. அடுத்து நீலகேசி. நீலகேசிங்கிறது குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டதுன்னு சொன்னோம், கரெக்டா? ஆக்சுவலா பாஞ்சால நாட்டுல நிறைய உயிர் கொலை நடக்கும். அந்த கொலைய வந்து முனிச்சந்திரங்கிற ஒரு சமண சமயத்தை சேர்ந்த முனிவர் தவம் செஞ்சு அந்த கொலைய வந்து தடுத்துட்டு இருப்பார். அவரோட தவத்தை தடுக்கிறதுக்காக பழையனூர் நீலி வந்து அரசி மாதிரி வேஷம் போட்டு தன் அழகுல மயங்கிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு வருவா. ஆனா அந்த முயற்சியில தோல்வி பெற்றுருவா. ஆனா கடைசியில அவரவே கல்யாணமும் பண்ணிக்குவா. கல்யாணம் பண்ணிட்டு சமண சமயத்தோட உயிரிய கொள்கை என்ன, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அப்ப இந்த கொல்லாமையை உலகம் ஃபுல்லா நம்ம பரப்பி நிறைய சமய தலைவர்களுக்கெல்லாம் சமணம் நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த வந்து வாதத்துல வென்று வென்று சமண தலைவியாகவே மாறிடுவா. சரியா, தெய்வத்துக்கு உயிர் பலியிடுதல் கூட தீமைதான். தெய்வத்தை சாக்காட்டிட்டு கெடா வெட்டுறோம் கோழி வெட்டுறோம்னு சொல்றது கூட தீமைன்னு சொல்லிதான் இந்த நூல் நம்மளுக்கு எடுத்துரைக்குதுன்னு சொல்றோம். அப்போ இந்த நூல் என்னென்ன விஷயங்கள் எடுத்து சொல்லுதுன்னா, இறைவன் கொடுத்த அறநெறியில சந்தேகப்படக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, துறவு வாழ்க்கை மேற்கொள்றாங்கன்னா அவங்கள மதிக்கணும், நட்பு புகழ் ரெண்டுலையுமே மயங்கக்கூடாது, மற்றவங்களோட குற்றத்தை அகற்றணும், முறை தவறி யாராவது நடக்கிறாங்கன்னா அவங்கள திருத்தணும், யாருக்கிட்டையும் உண்மையான அன்புதான் செலுத்தணும், மக்கள் கிட்ட இருக்கிற அறியாமையை போக்கணும்னு சொல்லிட்டு உலக நீதிகளையெல்லாம் இந்த நூல் எடுத்துரைக்குது. சரியா, ஏன் நீலகேசிய வந்து குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, குண்டலகேசி ஒரு பௌத்தம். சரியா, அந்த பத்தரை இருக்காங்கல்ல அவங்களேதான் நீலியாக பிறந்து சமணம் சமந்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இது அதுக்கு மறுப்பாக எழுதப்பட்டதுன்னு சொல்றோம். சரியா, அவ்வளவுதான். நீலகேசினா கருத்த கூந்தல், குண்டலகேசினா சுருண்ட முடின்னு அர்த்தம் இல்லையா? இது ஆசிரியர் பெயர் தெரியல, சருக்கம் 10, பாடல்கள் 894, நீலகேசி திரட்டுங்கிற வேறு பெயரும் இருக்கு. சரிங்களா, சமண முனிவர் முனிச்சந்திரனை நீலிங்கிற பெண் அச்சுறுத்தி மயக்க முயலும் போது மயங்காத முனிவர் அறிவுரை கூறி அவள் திருந்தி சமண மதத்தையே ஏற்று பிற சமயவாதிகளை வெற்றி கொள்வார். சமணம் அல்லாத பிற சமயம், பிற இந்திய சமயங்களின் கோட்பாடுகளை தர்க்கமான முறை, தர்க்க முறை அப்படின்னு என்னதுன்னா வாதம். அம்மா சொல்லுவாங்க, டே என்கிட்ட தர்க்கம் பண்ணாதான் ஓடி போயிரு அப்படிம்பாங்க, அப்படின்னு என்ன வாதிடாதன்னு அர்த்தம். இப்ப தர்க்க முறையில் மறுத்துரைக்கிற நூல் நீலகேசி அப்படின்னு சொல்றோம், புரிஞ்சுதா? சோ நீலகேசியோட பாடல் பாருங்க, உங்களோட புதுபுக்ல கொடுத்துருக்காங்க. தீர்வனவும் தீரா திறத்தனவும் மெய்மறந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் வீப்பனவும் யார் வினவும் காளும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்த்தற்கு உரிய திரியோகம் மறந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. சோ பிணினா நோய் இல்லையா? நோய்க்குரிய மருந்து என்னன்னா இதுல சொல்லக்கூடக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே, நம்மளுக்கு ஒரு பெரிய இன்பம் அப்படின்னா மறுபடியும் பிறக்க கூடாது, அதுதான் பெரிய இன்பம். அததான் இந்த சமண சமயத்துல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா கடைசியில வீடு பேரை நம்ம அடையலாம், பெரிய இன்பம் நமக்கு கிடைக்குங்கிறது தான் இல்லையா? இது நீலகேசி தான். நீலகேசிங்கிறது என்னங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம நோட்ஸ்ல இருக்கிறதான். இந்த பாடல் வந்து தருமபுரி சருக்கத்துல இருந்து பாடல்கள் நீங்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது சூளாமணி. சோ சூளாமணி இயற்றினது தோளாமணி தேவர், ஓகேங்களா? சோ திவிட்டன் விஜயம் இந்த ரெண்டு மன்னர்களை பற்றி வரலாற்றை சொல்றதுதான் இந்த சூளாமணின்னு சொல்லுவோம். அதாவது திவிட்டனுடைய அப்பா பயாபதி, அந்த மன்னன் உயர்ந்து உலகில பெரிய ஆளா இருப்பான், அதனாலேயே இந்த நூலுக்கு சூளாமணின்னு பேர் வந்ததுதான். இந்த நூல் நமக்கு என்னதை சொல்லுது அப்படின்னா, ஊழ்வினை கோட்பாடு, ஊழ்வினை கோட்பாட்டை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஐஞ்சிருங்காப்பியம் எதுனா இதுதான். அதாவது மனித வாழ்க்கையில உயர்நிலை பெற்றாதான் சூளாமணியா இருக்க முடியும், இங்க உயர்நிலை இல்லாம எப்படி நீங்க சூளாமணியா இருப்பீங்க? சோ அதை சொல்லக்கூடியதுதான் இந்த சூளாமணி. நம்ம என்ன வினை செய்யறோமோ அதுக்கேத்த மாதிரி பலன் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஊழ்வினை கோட்பாடு. இவ்வளவுதான் கண்ணா இந்த அஞ்சு நூலுகளுமே. சரியா, சோ அப்ப நல்லா கவனிங்க.
உதயகுமாரன காவியம் நம்ம படிச்சோம். உதயகுமாரன காவியம்ல உஜ்ஜயினி நாட்டோட வரலாற்ற பத்தி, உதயனனோட வரலாறு, அவனுடைய மகனுடைய வரலாறு பத்தி சொல்லியிருப்பாங்க. நாககுமார காவியத்துல சமண சமயத்துல பிறவி சூழல்ல இருந்து விடுபட்டு முக்தி பெறுவதற்கு துறவு வாழ்க்கை இன்றியமையாததுன்னு சொல்லியிருப்பாங்க. யசோதர காவியத்துல பழம்பிறப்பு, மாரிதத்தனுடைய பழம்பிறப்பத்திலிருந்து சமண நெறிப்படுத்துதுதான் இந்த யசோதர காவியம். அப்போ அவங்க சொல்றபடி வாழ்ந்தோம்னா வீடு பேரை அடைவோம்னு சொல்லியிருப்பாங்க. சூளாமணியில ஊழ்வினை கோட்பாட்டை பத்தி சொல்லும். நீலகேசியில சமண சமந்தான் பெருசுன்னு சொல்லிட்டு சமண சமயத்தை சேர்ந்த எல்லா விஷயங்களும் மிக பெருசா சொல்லியிருப்பாங்க. தெய்வத்துக்கு உயிர் பலியிடக்கூடாது, அறநெறியில சந்தேகப்படக்கூடாது, துறவு வாழ்க்கை மதிக்கணும், நட்பு புகழால மயங்கக்கூடாது, முறை தவறி நடக்கிறவங்களை திருத்தணும், உண்மையான அன்பு காட்டணும். சோ இந்த மாதிரி சொல்றதுதான் என்னது இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள். புரிஞ்சிச்சுன்னா எஸ் சொல்லுங்க. அவ்வளவுதான். சோ இதெல்லாம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பா. சோ டிஎன்பிசில கேட்கப்பட்டதும் பல டெஸ்ட் பேட்ச்ல கேட்டதும் நம்ம நடத்தினது நோட்ஸ்ல இருக்கிறதா இருக்கும், சரியா? ஜஸ்ட் நான் இந்த பிபிடி பிடிஎஃப் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா படிச்சு பாருங்க, சரியா? பெருசா எதுவும் இல்ல, எல்லாமே நோட்ஸ்ல இருக்கிறதா. அடுத்து சிலப்பதிகாரம் மாதிரிய மணிமேகலை, மணிமேகலையில நம்ம படிச்சதுதான் க்வெஸ்சன் கேட்டதெல்லாம் கொடுத்துருப்பேன். அந்த நோட்ஸ்ல இருந்துதான் மேக்ஸிமம் ஆஃப் க்வெஸ்சன்ஸே இருக்கும், சரியா? ஒரு சிலது மட்டும் எக்ஸ்ட்ராவா. ஃபார் அன் எக்ஸாம்பிள், மணிமேகலை காப்பியத்தை ஃபர்ஸ்ட் பதிப்பித்தவர், இது நம்ம நோட்ஸ்ல இருக்காது. சோ அந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ல கொடுத்துட்டேன் பாருங்க, மு. சண்முகம் பிள்ளை. மத்தது எல்லாமே நம்ம படிச்சது தானே, மணிமேகலையோட காப்பியத்தோட வேறு பெயர், மணிமேகலையோட ஃப்ரெண்டு பேரு, காப்பியத்தோட தலைவர், எல்லாமே படிச்சது தானே, அவ்வளவுதான், சரியா? அடுத்து சீவக சிந்தாமணி, இதுல எல்லாமே நம்ம நோட்ஸ்ல இருக்கிறதா மேக்ஸிமம் இருக்குது, சரியா? ரைட், இதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. வளையாபதி குண்டலகேசி, குண்டலகேசியோட காப்பியம் பெயர், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியத்துல ஒன்னொன்னு என்னென்ன படிச்சோம், சோ இதேதான், சரியா? இதுல ஒரு சிலது எக்ஸ்ட்ரா இருக்கும் பாக்கலாம். சூளாமணி, சூளாமணிங்கிறது வந்து ஜீனசேனர் என்பவர் வடமொழியில எழுதின ஸ்ரீபுராணம்ங்கிற ஆறுகத மகாபுராணத்தை தழுவி தமிழ் ஆக்கப்பட்ட நூல். சூளாமணியோட ஆசிரியர் தோளாமணி தேவர், இவரோட இயற்பெயர் வர்த்தமான தேவர். காலம் 10, பாடல்கள் 2330, சருக்கம் 12 சருக்கங்கள் இருக்கு. மிகுந்த ஒளி சிறப்பை உடையது, ஆற்றல்கள் சிறப்புகளும் கொண்டு சிந்தாலும் விஜயனும் சூளாமணி போல் ஒளிந்தமையால் இந்த நூலுக்கு இப்பெயர் இருக்குன்னு சொல்றோம். தோளாமொழி தேவர் இந்த நூலுக்கு வச்ச பேர் செங்கன் நெடியான் சரிதம், சரியா? இந்த நூல் எழுதின ஆசிரியர் பத்தின குறிப்பு கர்நாடக சிறுவனபல குழா இருக்கு இல்லையா, அந்த கல்வெட்டுல இருக்கு. விருத்தப்பாவை கையாள்வதில் இவர் சீவக சிந்தாமணி ஆசிரியரையும் மிஞ்சிட்டாரு அப்படின்னு தோளாமொழி தேவரை பாராட்டுனது மு. வரதராசனா, சிந்தாமணியை விட செப்பமான நடையை இருக்குது சூளாமணின்னு தீவா ஜெகநாதன் பாராட்டி சொல்லியிருக்கார். சிந்தாமணியில கூட சூளாமணியில இருக்கிற மாதிரி இனிமை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாரு தேப்போ மீனாட்சி சுந்தரம், சரியா? ரைட், அடுத்து நீலகேசி. நீலகேசி பத்தி சொன்னோம், நீலகேசி பத்தி உங்களுக்கு பாடல்கள் பாருங்க. இந்த மோவாசா அப்படின்னா மொக்களவாத சருக்கம்னு அர்த்தம், சரியா? மோவாசானா மொக்களவாத சருக்கம். சோ இந்த பாடல் நீலகேசியில இடம்பெற்றதுதான். இளவேணியில மரங்கள் வளருது, மலருது, நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறமா மீண்டு வரும். இப்படி இதுதான் தாவரத்தோட உயிரின பண்பு இல்லையா? நீயோ காந்தம் இரும்ப கவருது, அதனால் காந்தத்துக்கு உயிர் உண்டுன்னு ஒரு பொருந்தாத உவமைய சொல்றையே அப்படின்னு சொல்ல, இது வாதத்துல பேசுறக்கண்ணா. வாதம் நீலகேசிங்கிறது என்னது, தர்க்க நூல் தான். அப்ப தர்க்கம், சரியா? அரும்பு மலரும் மரும்பினி தீர்வும், நல்ல மரங்கள் வரும்பி வளருது மலருது, பினினா நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மீண்டு வருது, சரியா? அப்ப தாவரத்துக்கு கண்டிப்பா உயிரின பண்புகள் இருக்கு. ஆனா காந்தம் இரும்ப ஈர்க்கிறதுனால காந்தத்துக்கு உயிர் இருக்குன்னு நீ சொல்றது எப்படி நான் ஏத்துக்க முடியுங்கிற மாதிரி அழகா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் ஒப்ப மரங்கற்கு உயிர் உண்மை யாமினி, இப்படி தோன்றும் இருதுக்கள் சாந்தென செப்பிய வேத திரிவு என காட்டிய வெப்பம் குளிரவை தாமவை போவையார். சோ அப்ப தாவரத்திற்கு உயிர் இருக்கு, பருவ மாற்றத்துக்கு ஏற்ப மாற்றத்துக்கு உட்படுகின்றன நான் கருதுறேன். பருவ காலங்களும் மாறுது, அதனால் பருவத்திற்கு உயிர் உண்டுன்னு நீ சொல்றது நல்லா இல்ல, உன்னோட கருத்து பொருந்தாதுன்னு தர்க்கம், சரியா? அப்ப அறிவியல் உலகில தாவரத்திற்கும் உயிர் உண்டுங்கிற உண்மையை உலகத்துக்கு வெளிப்படுத்தவர் யாருங்க, ஜெகதீஷ் சந்திர போஸ். சோ இந்த நீலகேசியில தாவரத்தோட உயிர் இருக்கிற பத்தி பேசியிருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரா அது அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு பாக்ஸ் டேட்டா உங்களோட புக்ல இருந்தது, அதையும் நான் எடுத்துட்டு இதுல கொடுத்துட்டேன். அடுத்து பாருங்க, நீ உண்ணும் பழத்தோளிற்கு உயிர் இல்லாதத போல தாவரத்துக்கு நீ உயிர் இல்லைன்னு சொல்ற. நீ சாப்பிட்ட பழத்தை நெருப்புல போட்டேன்னா அது மறுபடியும் திரும்பாது, ஆனா தொட்டால் சினுங்கி தாவரம் நம்ம தொடுறதை நிறுத்திட்டோம்னா மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடுது. அப்ப கண்டிப்பா தாவரத்திற்கு உயிர் இருக்கு அப்படின்னு தர்க்கம் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது மொக்களவாத சர்க்கம்.
ஓகேவா. அடுத்து புத்தவாத சுரக்கம், உச்சில வாயொலி கொள்ளும் செவியன, அதாவது காதுகள் சவுண்ட கேட்கும் அப்படின்னு சொல்ற, காதுகளால சவுண்ட கவர முடியாது, ஒரே நேரத்தில் தோன்ற லைட் அண்ட் சவுண்டு. இதை நம்ம ரெண்டுமே ஒரே டைம்ல வருதா? வராது. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒளிதான், அதுக்கப்புறம் தான் சவுண்டு. ஃபர்ஸ்ட் மின்னல் பாக்குறீங்களா இடி பாக்குறீங்களா? மின்னல் தான் ஃபர்ஸ்ட் தெரியும் இல்லையா. அப்போ காதுக்கு வந்து அடையிறது சவுண்டு தான், செவி வந்து ஒளிய அடையிறது இல்ல அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணியிருக்காங்க. சரியா. அடுத்து சவுண்டு வெளியிலிருந்து வந்து காதை அடையுது, ஒளி சவுண்டு உள்ளே தோன்றது கிடையாது. அதே மாதிரி சவுண்டு காதை ஈர்க்கிறதும் கிடையாது, ஜஸ்ட் உணருது. இப்போ ஒரு பாட்டு கேட்கறோம்னா பாட்டு கேட்காது ஈர்க்காது, அந்த சவுண்டோட வைப்ரேஷனை நம்ம உணர்றோம். அப்ப நம்ம புலனுக்கு தான் உணரக்கூடிய திறன் இருக்கு, தீயோட வெப்பத்தை உடல் தான் உணருது. அது மாதிரிதான் புலனறிவின் மூலமா தான் காதும் ஒளியே உணர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாதம். இது எல்லாமே வாதமா தான் இருக்கும், புரியுதுங்களா? எதுவுமே ஒரு சாஃப்டா இருக்காது, வாதம் பண்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அப்ப ஒளி ஒளின்னு வரும்பொழுது பாக்ஸ் டேட்டாஸ்ல எதுவும் கொடுத்துருக்காங்க. 17 நூற்றாண்டை சேர்ந்த ரோமர் தான் லைட்டோட திசைவேகம், எவ்வளவு ஸ்பீட்ல லைட்டு போகும் அப்படிங்கிறதும், சவுண்டோட திசைவேகத்தை பியரி கேசன்டி வெளிப்படுத்திருப்பாரு. அப்போ சவுண்டோட திசைவேகம் 331 மீட்டர் பர் செகண்ட், லைட்டோட திசைவேகம் 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதனாலதான் ஒளி ஒளியும் ஒரே நேரத்தில் தோன்றினாலும் எது நம்மள சீக்கிரமா வந்தடையும், லைட்டு தான் வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலகேசி பாடல்லையே தான் கொடுத்திருக்கிற ஒரு பாயிண்ட், ஓகேவா? சமண சமய பெண் சமய தலைவர் பலரிடம் வாதம் செஞ்சு சமண நெறியை நிலைநாட்டுவதாக இந்த நூல் இருக்கு. தமிழ்ல எழுதின முதலாவது தருக்க நூல். இந்த நூல்ல கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதிகளும் மொத்தமாக 894 பாடல் இருக்கு. இதை எழுதவரோட யாருன்னு தெரியாது, பட் இதன் உரை எழுதினவர் சமய திவாகர வாமன முனிவர். புரியுதா கண்ணா? மொக்கலவாத சருக்கத்திலிருந்து 3 பாடல், புத்தவாத சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் உங்களோட ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க, நான் அப்படியே எடுத்துட்டேன். சரியா. நெக்ஸ்ட் நாககுமாரன், ஆல்ரெடி படிச்சதுதான். உதயகுமாரன், உதயனோட கதை, யசோதர காவியம். யசோதரன் அப்படிங்கிற அவந்தி நாட்டு மன்னனோட வரலாறு சொல்லும். 5 சருக்கங்கள், 320 சொல்லுவாங்க, 330 சொல்லுவாங்க. சோ ரெண்டு எண்ணிக்கை புத்தகத்திலே கொடுத்துருக்கான். சோ டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஷன்ஸ், நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. யசோதர காவியத்துல ஒரு பாடல் பாருங்க. நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா அந்த செயல் பயன் தரத்தக்க நல்ல செயலாக இருக்கணும், இருக்கா? நம்மள இருக்கிற தீய பண்புகளை நீக்கிட வேணும்னா ஃபர்ஸ்ட் கோபத்தை நீக்கணும். ஆராயணும்னா மெய்யறிவு நூல்களை ஆராயணும். இடைவிடாது போற்றி காக்கணும்னா நம்ம கொண்ட நன்னெறிகளை காக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஒரே நிமிஷம். கைஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது தானே? டன் டன் டன், ஓகேவா? அப்போ நம்ம ஒரு செயலை செய்யணும்னா நல்ல செயலா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணம் போகணும்னா முதல்ல கோபம் போகணும். ஆராயணும்னா நிறைய நூல்களை ஆராயணும். ஸோ இடைவிடாம போற்றி காக்கணும்னா நல்ல நெறிகளை காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இலக்கண குறிப்பெல்லாம் நம்ம இப்ப படிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம நடத்தும் போது படிச்சுக்கலாம். இப்ப இதை படிச்சனா அப்போ பகுதினா என்ன, வீங்கோல் வினைமுற்று விகுதினா என்னன்னு சொல்லிட்டு இருக்கணும். அதனால தேவையில்லை, ஓகேவா? சோ இந்த பாயிரம் தச்சிர பாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியத்துல கொடுப்பாங்க. ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கணும் இத. பாயிரம்னா என்னன்னா நூலை உருவாக்கும் ஆசிரியரோட சிறப்பு, அந்த நூல் வழங்குற கருத்து வளத்தை தொகுத்து நூல் முகப்புல வைக்கிற முறை பற்றி பேசுறதுதான் பாயிரம். அதாவது நூலை பத்தினா ஒரு இன்ட்ரடக்ஷன், அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா, ஓகேவா? பாயிரத்திற்குன்னு சொல்லி 7 பேர் இருக்கு. 1 முகவுரை,
நூலுக்கு முன்னாடி சொல்றது. பதிகம் அஞ்சு பொதுவா பதினோரு சிறப்புன்னு சொல்லிட்டு பல வகை பொருளை தொகுத்து சொல்லுவாங்க. அணிந்துரை புனைந்துரை, அதாவது அணினா அழகு இல்லையா, நூலோட பெருமை பத்தி சொல்லுவாங்க. நுண்முகம்னா நூலுக்கு முகம் போல முற்பட்டு இருக்கும். புறவுரைனா புறத்துல, அதாவது நூல்ல சொல்லிய பொருள் இல்லாதத புறத்துல வெளியே எக்ஸ்ட்ராவா சொல்றது. தந்துரைனா நூல்ல சொல்லிய பொருள் இல்லாதத தந்து சொல்றது. இதுதான் பாயிரத்துக்குன்னு சொல்லிட்டு ஏழு பெயர்கள் இருக்கு. ரெண்டு வகைப்படும், பொது பாயிரம் சிறப்பு பாயிரம். பொதுவுனா நூல், நூல்ல என்ன இயல்பு, இயல்பா சொல்றது, நூலோட இயல்பு, ஆசிரியரை பத்தினது, கற்பிக்கிற முறை, மாணவர்களோட இயல்பு, கற்கக்கூடிய முறை, இந்த ஐந்தையும் சொல்றது பொது பாயிரம். சிறப்பு பாயிரத்தோட இலக்கணம் அப்படின்னா நூலாசிரியரோட பெயர் சொல்லுவாங்க. நூல் எதை பின்பற்றி எழுதுனது, அதாவது ரொம்ப டெப்தா போறது சிறப்பு, மேலோட்டமா இருக்கிறது பொது பாயிரம்னு சொல்லுவோம், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் பாயிரம், சரியா? ரைட். அதே மாதிரி இந்த தொகை வகை விரி இதுல எது எது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா, அதுவும் சிறப்புலதான் வரும். நூல்ல என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, நூலை கேட்கிறவங்க, நூலை கற்கறதுனால என்ன பயன், இந்த மாதிரி எட்டு செய்திகளை சொல்றதுதான் சிறப்பு பயணம்னு சொல்லுவோம். நூல் இயற்றப்பட்ட காலம், அது எப்ப அரங்கேற்றப்பட்டாங்க, அது அரங்கேற்றப்பட்ட இடம் என்ன, எதுக்காக இயற்றுறாங்க, இதுக்கு இதையெல்லாம் சேர்த்து எட்டு செய்திகளுடன் சேர்த்து சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஆயிரம் முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறை செய்திகளை விரிவாக கூறினாலும் பாயிரம் இல்லைன்னா அது சிறந்த நூலாவே மதிக்க மாட்டாங்க. ஏன் பாயிரம் இல்லைன்னா அது சிறந்த நூலா மதிக்க மாட்டாங்க அப்படின்னா, அதுதான் ஒரு ஒரு கதைக்கான பேசே. ஏன்னா அந்த கதை எங்கிருந்து வந்தது, யாரு இயற்றினாங்க, கதையோட மூலம் என்ன, இந்த மாதிரி அதோட ஹிஸ்டரி சிம்பிளா சொல்லணும்னா பாயிரம்னா ஹிஸ்டரி. சோ அந்த ஹிஸ்டரி சொல்றதுதான் பாயிரம். அததான் அழகா உங்களோட புது புக்ல அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரியா? ரைட். சோ ஐம்பெருங்காப்பியங்களும் முடிச்சிட்டோம், நம்ம ஐஞ்சிருங்காப்பியங்களும் முடிச்சிட்டோம், சரியா? இனி அடுத்து நம்ம பார்க்க போறது பெரிய புராணம், நாலாயிர திவ்ய பிரபந்தம். போலாமா அடுத்த டாபிக்? எஸ், டன் டன். பெரிய புராணம் அப்படிங்கிறது சிவன் அடியார்களை பற்றி சொல்லுது. அப்ப சிவனை பத்தி சொல்லும் போது கண்டிப்பா இது சைவமா வைஷ்ணவமா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? சைவம், வெரி குட். சிவனை பத்தி சொல்லுதுனாலே கண்டிப்பா இது சைவம் தான் இல்லையா? தனியடியார்கள், தனியடியார்கள்னா யாருன்னா நாயன்மார்களை தான் சொல்லுவாங்க, சரியா? 63 பேர். தொகையடியார்கள்னு சொல்லிட்டு 9 பேர், இவங்க மொத்தம் 72 பேர். அப்ப இந்த 72 பேர் சிவனடியார்களை பற்றி சொல்றது பெரிய புராணம். சிவன் அடியார்கள்னா சிவனுடைய பக்தர்கள்னு அர்த்தம், சரியா? அப்ப அடியவர்களோட பெருமை பத்தி சொல்றதுனால இந்த பெரிய புராணம். ஈவன் தில்லை நடராஜ பெருமானை இந்த பெரிய புராணத்துக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு அடியெடுத்து கொடுத்து பாடப்பட்டதுதான் இந்த பெரிய புராணம். இந்த பாடல் தெய்வமனம் இருக்கிறதுனால மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் சொல்ற பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவன் சேக்கிலார சிறப்பித்து சொல்லியிருக்காரு. 63 பேர் மற்றும் தொகையடியார்கள் 9, மொத்தம் 72 சிவனடியார்களை பற்றி சொல்றதுதான் இந்த பெரிய புராணம். இந்த நூலுக்கு ஆசிரியர் பெரிய புராணம் இயற்றினவர் சேக்கிலார். அவரை வெச்ச பெயர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம். ஏன்னா திருனா கடவுள், சிவன், தொண்டர்னா சிவனை கும்பிடக்கூடிய தொண்டர்கள், பக்தர்கள், அவங்கள பத்தி சொல்றதுனால இந்த திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் மா கதை அப்படின்னு சொல்லுவோம். உலகம் உயிர் கடவுள் இந்த மூன்றையும் ஒருங்கே காட்டுற காவியம்னா பெரிய புராணம் தான். அவர் எதுவுமே இல்லைன்னு திருவிக்கா சொல்றார். தமிழ்ல தோன்றின இரண்டாவது தேசிய காப்பியம், இங்கே தமிழில் தோன்றிய முதல் தேசிய காப்பியம் எதுப்பா? ஆல்ரெடி படிச்சிட்டோம். என்னங்க மே 21 எக்ஸாம் மறந்துருச்சா பிள்ளைங்களா? சிலப்பதிகாரம், வெரி குட் பாலா. சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றின முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம், இரண்டாவது பெரிய புராணம், சரியா? சேக்கிலாருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர். இவர் யாருக்கிட்ட தலைமை அமைச்சராக இருந்தார்னா அனபாய சோழன். அந்த மன்னன் இவருக்கு வச்ச பெயர் உத்தம சோழ பல்லவராயர். சேக்கிலார தொண்டர் சீர் பரவுவார், இதெல்லாம் அவரோட சிறப்பு பெயர், பட்ட பெயர். கல்வெட்டுக்கள் இவர ராமதேவர். கொஸ்டின் எப்படி திரும்ப கேட்பான், சேக்கிலாரை
கல்வெட்டுகளில் டாஸ் என குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன்ல அருள்மொழி தேவர், உத்தம சோழ பல்லவராயன், தொண்டர் சீர்பரவர் ராமதேவர், எல்லாமே அவருக்கு சம்பந்தப்பட்டதே கொடுப்பான். ஆனா ஆன்சர் என்னது, கல்வெட்டுக்கள் இவரை ராமதேவர்னு தான் சொல்லுது. புரிஞ்சுதா? இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல பிறந்திருக்கார். இவருடைய இயற்பெயரு அபநாயச்சோழன் கிட்ட தலைமை அமைச்சர், உத்தம சோழ பல்லவருங்கிற பட்டம். இவரை தெய்வ சேக்கிலார்னு சொல்லுவாங்க. இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. சொற்கோவில் எழுப்பின இவர் கற்கோவிலும் எழுப்பியிருக்கார். ஓகேவா? சைவ காப்பியமான பெருங்காப்பிய இலக்கணங்கள் பலவும் கொண்டதாக அமைய பெற்ற சேக்கிலாருங்கிற புலவரால் இயற்றப்பட்டதுதான் இந்த பெரிய புராணம். சரி, பெரிய புராணத்தோட கதை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட திருத்தொண்ட தொகை, ஆக்சுவலா மூணு நூல் கண்ணா, திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, அதுக்கப்புறமா தான் திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணத்தை ஏற்றினதுதான் சேர்க்கலை, திருத்தொண்ட தொகை ஏற்றினது சுந்தர. ஷார்ட்கட் கவனிங்க, தொண்டன் சுந்தரனுங்கிறவர். ஓகேவா? திருத்தொண்ட தொகை, தொகை சுந்தரர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். ஷார்ட்கட்ல சும்மா ஒரு நேம் மாதிரி. அப்ப காசு சுந்தரர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்தாதி நம்பி, அதாவது அந்தாதிய நம்பலாம். அந்தாதினா என்னது, இலக்கணத்துல வரும் சரிங்களா, ஒரு பாடல்ல செய்யல இறுதியா இருக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய பாடல்ல முதலா வரும், அதுதான் அந்தாதின்னு சொல்லுவோம். அந்தாதிய நம்பலாம். ஓகே, புராணத்தை ஏற்றினது சேக்கலார். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. தொகை யார்கிட்ட கொடுத்தோம், சுந்தரர்கிட்ட கொடுத்தோம். சரியா? ரைட். அப்ப திருத்தொண்ட தொகை தான் ஃபர்ஸ்ட் நூலா வச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காப்பி தலைவனா கொண்டு அவர் போற்றின சைவடியார்களோட வாழ்க்கை வரலாற்றை தான் இந்த நூல் தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்லாம திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்ட திருவந்தாதி, இது ரெண்டையுமே மூல நூலாக கொண்டுதான் சேக்கலார் பெரிய புராணத்தையே எழுதியிருக்கார். ஓகேவா? அப்ப இதுவும் ஒரு வழி நூல் தான், மூல நூல் கிடையாது. இரண்டாம் குலோத்துங்க, இவர் தில்லையில இருக்கிற நடராஜன் தானே உலகலாம்னு சொல்லி எடுத்து கொடுத்தாருன்னு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல படிச்சோம். அப்ப தில்லைக்கு ஏன் போறாருன்னா, இரண்டாம் குலோத்துங்க சொன்ன ஆணையின் படிதான் இவர் தில்லைக்கு போறார். அங்க இருக்கிற இறைவன் நடராஜன் உலகலாம்னு அடியெடுத்து கொடுக்க இந்த பாடல் பாடியிருக்காரு. ஓகேவா? இந்த பெரிய புராணம் நூல்கள்ல நீங்க இந்த மிடிவல்ல, மிடிவல் ஹிஸ்டரி படிப்பீங்கல்ல, அந்த இடைக்கால இலக்கியத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கிற வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? பெரிய புராணத்தை எப்படி காப்பியமா பகிர்ந்திருக்காங்க அப்படின்னா, ரெண்டு காண்டம் இருக்கும், அஞ்சு சருக்கம் இருக்கும். சரி சரி சரி, ரெண்டு காண்டம், முதல் காண்டம் இரண்டாம் காண்டம்னு இருக்கும். முதல் காண்டத்துல அஞ்சு, எட்டு, இரண்டாம் காண்டத்துல எட்டு. சோ எட்டு பிளஸ் அஞ்சு, 13 சருக்கங்கள், மொத்தம் 13 சருக்கங்கள் இருக்கும். சரியா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடது என்னது, திருத்தொண்ட தொகை. கண்ணா புரிஞ்சுக்க முடியுதா? திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி எழுதியிருப்பாரு, திருத்தொண்ட திருவந்தாதி வந்து நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பாரு. இது ரெண்டையும் பேஸ் பண்ணிதான் திருத்தொண்டர் புராணம், தட் மீன்ஸ் பெரிய புராணத்தை சேக்கலார் ஏற்றிருப்பார். அப்ப சேக்கலார் ஏற்றின பெரிய புராணத்துல இந்த சருக்கங்கள் இருக்கு இல்லையா, 13 சருக்கம், அந்த 13 சருக்கத்தோட பெயரை திருத்தொண்ட தொகை, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றின திருத்தொண்ட தொகையில வரக்கூடிய பாடல் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஃபர்ஸ்ட் லைனே இதோட சருக்கங்களை வச்சுட்டாரு. இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சுன்னா எஸ் சொல்லுங்க. டன். ஓகேவா? பெரிய புராண கதையோட இறுதி காப்பி கதை தான் கைலாசத்துல தொடங்கி பெற்று சைவடியார்களோட வாழ்க்கை எங்க முடியும், கைலாயத்துலதான் முடியும். சோ ஸ்டார்டிங் எண்ட் எல்லாமே ஒண்ணுதான். சோ முதல் காண்டத்துல வர இந்த திருமலை சருக்கம், தில்லைவா லந்தனர் சருக்கம், இது எல்லாமே சுந்தரர் இயற்றின திருத்தண்ட தொகை பாடல்ல இருக்கிற முதல் லைன். சரியா? அததான் இந்த சருக்கங்களோட பெயரை வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அதாவது திருமலை சருக்கம்ல என்ன இருக்கு, தில்லைவா லந்தனர், அதெல்லாம் தேவையே இல்லை, கேட்கவும் மாட்டாங்க. சரியா? ரைட். பெரிய புராணம் ஆராய்ச்சி அப்படிங்கிற நூல், பெரிய புராணத்தை பற்றி குறிப்பிடத்தக்க நாட்டுடமையாக்கப்பட்ட நூல். இதை இயற்றினவர் யாருன்னா, ராசமாணிக்கனார். ஓகேவா? பெரிய புராணத்துல ஒரு பழமொழி பத்தி சொல்லியிருப்பாங்க, அதாவது பிள்ளை பாதி புராணம் பாதி. அது என்ன பிள்ளை பாதி புராணம் பாதி? பிள்ளைங்கிறது யார் அப்படின்னா, திருஞான சம்பந்தர். ஏன்னா திருஞான சம்பந்தரோட ஒரு பெயர் ஆளுடைய நம் பிள்ளைம்பாங்க. ஆளுடைய பிள்ளைனா யாருன்னா திருஞான சம்பந்தர். அப்ப திருஞான சம்பந்தருடைய வரலாறு இந்த பெரிய புராணத்துல ஜாஸ்தி சொல்லியிருக்காங்களாம். அதனாலதான் பிள்ளை பாதி புராணம் பாதிங்கிற பழமொழியே இருக்கு. சரியா? மொத்தமா 4,286 செய்யல்கள்ல 1,256 செய்யல்கள்ல திருஞான சம்பந்தரை பத்தி மட்டுமே இருக்கு.
சரியா? பெரிய புராணம் சோழ நாட்டு வளத்தை தான் சொல்லும், ஏன்னா சேக்கலா சோழ நாடு தான். ஓகேவா? நாடெல்லாம் நீர் நாடாக இருக்கிறது சோழம். சோழ நாடுனாலே காவிரி தண்ணி தான் இருக்கும். காவிரியோட பாதையெல்லாம் பூ விரியும் குளத்தை அழகாக விவரிக்கிற நூல் நம்ம பெரிய புராணம். திருநாட்டு நீர் வளச்சிறப்பை இதுல பெரிய புராணத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது காட்டுல தண்ணி நிறைய இருக்கு சோழ நாடு, ஏன்னா காவிரி பாயுது. காவிரி பாயிறதுனால தண்ணி நல்லா இருக்கிறதுங்கிறதுக்கு இவங்க அந்த நாடு எவ்வளவு செல்வ செழிப்பா இருந்திருக்கிறதுன்னு பார்த்தாலே தெரியுது. எப்படின்னா காட்டுல கரும்பு இருக்கான், தண்ணி இருந்தா தானே வரும். சோலையில செடிகள்ல புதிய கிளைகள் அரும்புகள் இருக்கான், தண்ணி இருந்தா தானே வரும். குவளை மலர்கள் இருக்கான், தண்ணி இருந்தாதான் வரும். சங்குகள் இருக்கான், தண்ணி இருந்தாதான் வரும். கரையெல்லாம் வண்ணப்பறவைகள் இருக்கான், சின்ன சின்னதா, தண்ணி இருந்தா தானே அதெல்லாம் வரும். அப்போ கண்டிப்பா சோழ நாடு நீர் நாடுங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி சோழ நாட்டுல செழித்து வளர்ந்திருக்கிறதா பெரிய புராணத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தென்னை, செருந்தி, நரந்தகம், சரசமரம், கடம்பரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் வந்து ரொம்ப செழிப்பா வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்தொண்ட தொகை நல்லா கவனிச்சுக்கோங்க. திருத்தொண்ட தொகையை கொஞ்சம் விரிவாக எழுதுனதுதான் வந்தாரி, திருத்தொண்ட திருவந்தாரி. புரியறதா? சரி, இந்த மூணுல என்னதான் நான் சொல்லியிருக்கேன், எதுக்கு இப்படி பண்ணணும், அடியவர்களோட பெருமை பத்தி தாங்க மூணுலையுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது சிவனுடைய தொண்டர்களை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். என்ன? அடியவர்களோட பெருமையை ஓரடியிலேயே சொல்லியிருப்பாங்க திருத்தொண்டர் தொகை. ஓரடி ஓரடி இருக்குன்னா அவங்களோட பெருமையை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பாட்டுலையும் ஒவ்வொரு அடியார்கள், இப்ப 72 பேர் இருக்காங்கன்னா 72 பேரை பத்தியும் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லியிருப்பாங்க அது திருத்தொண்டர் திருவந்தாரி. ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு அடியாரா 63 பேரோட சிறப்பையும் சொன்னா அது பெரிய புராணம். இப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த மூணுக்கு இருக்கிற வித்தியாசம். வழி நூல் தழுவல் டிஃபரன்ஸ் இருக்கா? எஸ், கண்டிப்பா விக்னேஷ். வழி நூல் அப்படின்னு தழுவல் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. அதாவது வழி நூல் அப்படின்னா மூல நூலை கொண்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு நூல் எழுதியிருக்காங்கன்னா அதனோட வழியில வந்ததுன்னா வழி நூல். அதை நம்ம தழுவல்னு சொல்லலாம், ஏன்னா மூல நூலை தழுவி எழுதப்பட்டதுனால அதை தழுவல்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா அதை ஃபுல்லா தழுவாம அதுல இருக்கிற கொஞ்சோண்டு கருத்துக்களை மட்டும் தழுவி எழுதினாலும் தழுவல் நூல்னு சொல்லலாம். புரிஞ்சுதா விக்னேஷ் புரிஞ்சுதா? சரி கைஸ், உங்களதான் கேட்டேன் இந்த மூணுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? திருத்தொண்டர் தொகையில என்ன சொல்றான், திருத்தொண்டர் திருவந்தாதியில என்ன சொல்றான், திருத்தொண்டர் புராணத்துல என்ன சொல்றான்னு புரிஞ்சுச்சக்கண்ணா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா இது புரிஞ்சு வச்சுக்கணும். இது பாருங்க, பெரிய புராணத்துல இளையான்குடி மாறநாயக்கன் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்கு அவர்கிட்ட தானியமே கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா விதைத்து விட்டு வந்த நெல்லை, இப்ப வயல்ல விதைச்சிட்டு வராங்க இல்லையா, அதை அறுத்துட்டு வந்து சமைச்சு விருந்து படைச்சிருக்காங்களாம். அதை வந்து பெரிய புராணத்துல சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதைதான் இங்க பாடலா கொடுத்துருக்காங்க. இங்க காட்டுல எல்லாம் கரும்பு இருக்கு, சோலையில எல்லாம் அரும்புகள் இருக்கு, அதான் இந்த பாடலா இருக்கு. காடெல்லாம் கலைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கரும்பு விலை, வயலெல்லாம் நெருங்கு விலை. இது இடம்பெற்றது எது? பெரிய புராணம். சோ பெரிய புராணத்தை பத்தின கேள்வி பதில்கள் நம்ம நடத்தினது அத்தனையுமே இருக்கும். சேக்கிலா, இவரோட ஊர், இவருடைய பெயர், யாருக்கிட்ட அமைச்சராக இருந்தார், பண்ணில் எத்தனாம் நூற்றாண்டு, இவரோட இன்னொரு பெயர் சேக்கிலார் கட்டிய கோவில் சொல்லு கோட்கோவில், சேக்கிலார் எப்படி அழைக்கப்படுறார், குன்றத்தூர் கவிக்கோமான், அணவாய சோழன் சேக்கிலார் கொடுத்த பட்டம் தான் தொண்டன் சீர்பரவர், சேக்கிலார் புராணம். இது என்னன்னா சேக்கிலார் பத்தின ஸ்டோரி, அவரோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு புராணமா கொடுத்தது உமாபதி சிவாச்சாரியார். பெரிய புராணத்துக்கு வேறு பேர் திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் மாக்கரை. 72 புலவர்கள், அதுல 63 தனி, 9 தொகை. ஓகே, காண்டங்கள் 2 இல்லையா, பாடல்கள் எத்தனை, எத்தனை சருக்கங்கள், முதல் சருக்கம், கடைசி சருக்கம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல்னா பெரிய புராணம். ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பெரிய புராணத்தை சேக்கிலார் பிள்ளை தமிழ்னு சொன்னது மீனாட்சி இல்லையா, இரண்டாவது தேசிய புராணமும் இதுதான். திருத்தொண்டர் தொகை ஏற்றினது சுந்தரர், இது ஒரு தொகை நூல். திருவந்தாதை ஏற்றினது நம்பி, அது ஒரு வகை நூல். புராணம் ஏற்றினது சேக்கிலார், அது ஒரு விரி நூல். பொருத்துக்கள் அப்படியே கேட்டிருக்கலாம், தொகை வகை விரின்னு சொல்லிட்டு சரியா. பிறமொழி கலப்பில்லாமல் தமிழுக்கே உரிய நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய புராணம்.
பிள்ளை பாதி புராணம் பாதி. இதுல பிள்ளைன்னா யாரு சொல்லுவோம்? திருஞான சம்பந்தர். புரிஞ்சுச்சா கண்ணா? பெரிய புராணம் நெக்ஸ்ட்க்கு போலாமா? திருவிளையாடல் புராணத்துக்கு எஸ்ஆர்னு சொல்லுங்க, போலாம். டன். சோ தமிழ் மொழியில இருக்கிற புராணத்துல மூன்றினை மட்டும் வேறாக பிரித்து சிவபெருமானுடைய மூன்று கண்கள். சோ சிவனுக்கு மூணு கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ சேக்கிலாரோட பெரிய புராணம் அவரோட வலது கண்ணா, பரஞ்சோதி முனிவர் எழுதுனது திருவிளையாடல் புராணம் அது அவரோட இடது கண்ணா, கச்சியப்ப சிவாச்சாரி எழுதுன கந்த புராணம் அவரோட நெற்றிக்கண். அப்ப அவரோட நெற்றிக்கண் அப்படின்னா கந்த புராணம், இடது கண் அப்படின்னா திருவிளையாடல் புராணம், வலது கண் அப்படின்னா பெரிய புராணம். மறந்துடக்கூடாது, கேட்டிருக்காங்க. இதுல கொஞ்சம் நீங்க கவனிச்சு படிக்கணும், அவசரப்படாம நான் சொல்றபடி பாருங்க, அப்பதான் இது புரியும். சோ மதுரை தலைப்புராணம், ஏன்னா இறைவன் வந்து திருவிளையாடல் நிறுத்தினது மதுரையிலதான் சரியா, அதனாலதான் இது மதுரை தலைப்புராணமா சொல்றாங்க. சோ ஒரு நகரத்துல சிவபெருமான் தன்னோட அடியவர்களோட சிற்றுயிர்களோட நிகழ்த்திய விளையாட்டு நிகழ்வுகளை தான் இதுல பெருசா சொல்லியிருக்காங்க. இறைவனும் அடியவர்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய புராணத்திலும் இருக்கு, திருவிளையாடல் புராணத்திலும் இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நல்லா கூர்ந்து கவனிங்க. பெரிய புராணத்துல சிவனுடைய பக்தர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்போ சிவனடியார்கள் சிவன் மேல எவ்வளவு பற்றுதலோடு இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். பட் திருவிளையாடல் புராணத்துல இறைவனே நிகழ்த்தின திருவிளையாடல் அல்லவா, அப்ப இறைவன் எந்த அளவுக்கு அடியவர்கள் மேல பற்று வச்சிருந்தா அவரே மனித ரூபத்தில் வந்து திருவிளையாடல் நிகழ்த்திருப்பாரு. அப்ப திருவிளையாடல் புராணத்துல இறைவனுடைய அன்பு வெளிப்படும், பெரிய புராணத்துல அடியவர்களுடைய அன்பு வெளிப்படும். புரிஞ்சிச்சுன்னா எஸ், ஏன்னா இது டிஃபரன்ஸ் தெரியணும். ரெண்டுமே புராணம் தான், பட் அடியவர்களுடைய அன்பு பெரிய புராணத்துல தெரியும், திருவிளையாடல இறைவனுடைய அன்பு வெளிப்படும். சரியா கண்ணா? ரைட். எனினும் ரெண்டுத்துக்கும் சிறிய வேறுபாடு, அதுதான் நான் சொன்னது சரியா? ரைட். வியாசர் பாரதத்தில் மதுரை ஆண்ட பாண்டியர் பற்றின குறிப்புகள் இருக்கு. தமிழ் தொன்னூல்ன பரிபாடல் திருமுருகாற்றுப்படையில எல்லாமே மதுரை பத்தி இருக்கு. சிவபெருமான் நிகழ்த்தின திருவிளையாடல்களை 64 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் சொல்ற மாதிரி படிக்கணும், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, இல்லைன்னா மனப்பாடம் பண்றது கஷ்டம் ஆயிடும் சரியா? ரைட். சோ கடம்பவன புராணம் இதை எழுதுனது பீமநாத பண்டிதர். சோ இந்த கடம்பவன புராணத்துல மதுரை பத்தி இருக்கு, ஏன்னா மதுரைக்கு ஒரு பேர் கடம்பவனம்னு ஒரு பேர் இருக்கு சரியா. இந்த கடம்பவனத்துல இடம்பெற்றிருக்கிற லீலா சங்கர அத்தியாயம்ங்கிற பகுதியில தான் மதுரையில நிகழ்ந்த திருவிளையாடல்களை சுருக்கமா இருக்கு. நல்லா கவனிக்கணும் கண்ணா, கடம்பவன புராணத்துல ஒரு அத்தியாயம் இருக்கு, அத்தியாயம்னா லெசன்ஸ் மாதிரி, அதுல இருக்கிற லீலா சங்கர அத்தியாயம்ங்கிற ஒரு பகுதியில மதுரை திருவிளையாடல் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து இது செகண்ட், அனதாரியப்பர் வந்து மதுரை திருவிளையாடல்களை திரட்டி சுந்தர பாண்டியம்ங்கிற நூல்ல சொல்லியிருப்பார். அடுத்து மூணாவது நூல் திருவிளையாடல் பயங்கர மாலை, இது மூணாவது நூல், இதை எழுதுனது வீரபத்ர கம்பர். இவரும் ஒரு நூலை பாடியிருக்கார் சரியா. வடமொழியில திருவிளையாடல்களை விரிந்துரைக்கிறது ஆலாசிய மான்யம், இது நான்காவது நூல். இதுல இதோட தமிழ் பொழிப்பெயர்ப்பு தான் நம்ம பரஞ்சோதி இயற்றின திருவிளையாடல் புராணம். அப்போ கடம்பவன புராணம், அதுல இருக்கக்கூடிய லீலா சங்கர அத்தியாயம், சுந்தர பாண்டியம், திருவிளையாடல் பயங்கர மாலை, ஆலாசிய மான்யம், இந்த நான்கு நூல்கள்ல ஆலாசிய மான்யத்தோட மொழிபெயர்ப்பு தான் நம்ம தமிழ்ல இருக்கிற திருவிளையாடல் புராணம். சோ மொழிபெயர்ப்பா இருந்தாலும் கம்பன் எப்படி கம்பராமாயணத்தை சூப்பரா கொண்டு வந்தார் வடமொழி கலப்பு வடமொழி சாயலே இல்லாம, அதே மாதிரி பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தை ஏற்றிருக்கார். இந்த பேராகிராஃப் நான் சொன்னபடி புரிஞ்சிச்சுன்னா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். புரிஞ்சிச்சு, வெரி குட், அவ்வளவுதாங்க. சோ சிவபெருமானுடைய திருவிளையாடல் ஃபர்ஸ்ட் இறைவனோட திருவிளையாடல் பரஞ்சோதி தான் சொன்னாரான கிடையாது. சோ கல்லாடம்ங்கிற நூல்ல திருவிளையாடலை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆசிரியர் வந்து கல்லாடர், ஒரு பழமொழியே இருக்கு கண்ணா, பழமொழி சிலபஸ்ல இருக்கப்பா இந்த மாதிரி பழமொழிகளும் தெரிஞ்சுக்கோங்க. கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்படின்னு என்னது, கல்லாடம் கத்துக்கிட்டானா அவன், ஏன்னா அவன் இறைவனோட திருவிளையாடலை தெரிஞ்சவனே, அவங்க கிட்ட நம்ம மல்லாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திருவிளையாடல் புராணம் பாடினது பெரும்பற்ற புலியூர் நம்பி. இவர் பாடினது திருவாள உடையார் திருவிளையாடல் புராணம். அதுக்கப்புறமா இயற்றின பரஞ்சோதி முனிவரோடையதுதான் ரொம்ப புகழ் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எழுதுனது இவரு, புகழ் பெற்றதுதான் நம்ம பரஞ்சோதி எழுதுனது.
இவர் பாடினதுல சொக்கர் சோமசுந்தர பெருமானோட திருவிளையாடலை பத்தி சொல்லியிருக்கோம். ஓகேவா, கண்ண புராணத்துல இருக்கிற ஆலசிய மன்மையத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டதும் திருவிளையாடல் புராணம். அதனாலதான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண் அப்படின்னு எதை சொல்றோம், கந்த புராணம். ஏன்னா கந்த புராணத்துல இருக்கக்கூடியதை வச்சுதான் திருவிளையாடல் புராணமே வந்திருக்கு. அதனாலதான் சிவனின் நெற்றிக்கண் கந்த புராணம்னு சொல்றோம். புரிஞ்சுதா ஏன் சிவனோட நெற்றிக்கண் கந்த புராணம் சொல்றோம்னு? கண்ணா இதுல நிறைய எஸ்ஆர்னோ கேட்பேன், ஏன்னா இதுல புரிஞ்சு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. விக்னேஷ் மட்டும்தான் எஸ், மத்தவாளுக்கெல்லாம் புரியலையா? டன். மதுரையில சிவபெருமான் செய்த திருவிளையாடல் பற்றி லோகாசிய மகாத்மைங்கிற வடமொழி நூல்ல சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வியாசர் இயற்றின கந்த புராணத்துல இந்த லீலைகள் இருக்கும். நந்தி தேவர் சனத்குமார் முனிவருக்கு இந்த லீலைகள் பற்றி சொன்னார். அதை வந்து வியாசருக்கு சனத்குமார் சொல்லியிருக்கார். அததான் வியாசர் ஸ்கந்த புராணத்துல எழுதியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அப்போ இந்த ஆளாசிய மகாத்மியம் தான் இப்படி ஹோலாசியான்னு கொடுத்துருக்காங்க. இதை பரஞ்சோதி முனிவர் இயற்றிருக்கார். ஓகேவா, இதுல இருக்கிற 343 செய்யுள்களில் மதுரை நகரை பத்தியே இருக்கும். 3363 இப்படி படிச்சுக்கோங்க, மறக்காது. இதுல 343 செய்யுள்கள் மதுரை பத்தி மட்டும் இருக்கும். 344வதுல இருந்துதான் சிவபெருமானோட திருவிளையாடலையே ஆரம்பிக்குதான். இந்த சனத்குமார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு படைப்பு கடவுள்னா பிரம்மா. அந்த பிரம்மா படைச்ச முதல் படைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனத்குமார். 4 பேரை படைச்சிருப்பாரு, அதுல ஒருத்தர் சனத்குமார், மற்ற 3 பேர் ஜனகர், சதானந்தர், சனாதனர். இவங்க 4 பேரையுமே பிரம்மா படைத்தல் தொழில தான் ஈடுபட வச்சிருப்பாரு. ஓகேவா, ரைட். சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீது, சிற்றர்கள் மீது கொண்ட அன்பினால் தாமே பூலோகத்திற்கு வந்து செய்த திருவிளையாடல் தான் இது. ஓகேவா, ரைட். சோ இவருடைய ஆசிரியர் குறிப்பு பாருங்க, மீனாட்சி சுந்தர தேசிகருக்கு மகனாக திருமறை காட்டுலதான் பிறந்திருக்கார் பரஞ்சோதி. மதுரையில சத்குருவை ஏற்று சைவ சந்நியாசம் ஒரு டைம். இதுல நிறைய கான்ட்ரவர்சி வரும், ஐ மீன் 2 தான் வரும். என்ன அப்படின்னா, 1, மதுரையில தானே திருவிளையாடல் நிகழ்த்து நடந்தது, அப்ப மதுரை மீனாட்சி அம்மை பராசக்தி இவரோட கனவுல வந்து சிவபெருமானோட திருவிளையாடல நீ பாடுன்னு சொன்னதை கேட்டதற்கிணங்க பரஞ்சோதி முனிவர் ஏற்றினார்னு உங்க புத்தகத்திலேயே இருக்கு. அதே ஸ்கூல் புக்ல இன்னொரு ஸ்கூல் புத்தகத்துல ஸ்டாண்டர்ட் மட்டும் மாறும், 11th 12th ஏதோ ஒண்ணு வரும், பழைய புக்ல அதை சொல்றேன். சோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அங்க மதுரையில இருக்கிற மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க பரஞ்சோதி முனிவர் ஏற்றினார்னு இருக்கும். ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன், டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஷன்ஸ் பொறுத்து சூஸ் பண்ணுங்க. இதுல மதுரை கூடல் ஆளவாயின்னு சொல்லிட்டு 3 காண்டங்கள், 8 படங்களும், 30, 16 ஒவ்வொன்றும் இருக்கும். சோ மொத்தம் 64, ஏன்னா இறைவன் நிகழ்த்துலேருந்து 64 திருவிளையாடல் இல்லையா. சோ அதை பிரிச்சுட்டாங்க, 33, 63 விருத்தப்பாங்க. ஓகேவா, சோ மதுரை காண்டத்துல இந்திரன் பழி தீர்த்த படலத்துல இருந்து வருணன் விட்ட கடலை வெற்று செய்த படலம் வரை 18, அடுத்து நான்மான கூடலான படலத்திலிருந்து நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் வரைக்கும் இருக்கும். 3வது திருவாளவை காண்டம் திருவாளவன படலத்திலிருந்து வன்னியும் கிணறும் லிங்கமும் அடைத்த படலம் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. சோ இதுவும் ரொம்ப டெப்த் உள்ள நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ரைட். பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணத்துக்கு உரை நாம வேங்கட சாமி நாட்டார் எழுதியிருக்கார். சோ நான் இதுதான் சொன்னேன், பரஞ்சோதி முனிவர் மதுரையில் இருக்கும்போது அந்த மாநகர மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இவர் ஏற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, உடல் முழுவதும் கண்களை உடையவன் இந்திரன், இறைவனோட பாடலை பெற்று சென்றவன் தருமி. திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்களா, நாகே சிவாஜியோட இது இருக்கும் இல்லையா, அந்த இதுதான். பொற்கிளி பெற சென்ற தருமியை தடுத்தவர் நக்கீரர், உன் பாட்டில் பிழை உண்டுன்னு சொல்லி தடுத்திருப்பார். பொற்கிளி படலம் இடம்பெற்றது திருவாளவாய் காண்டம். ஓகேவா, ரைட். சோ இவருக்கு தமிழ் வடமொழியில புலமை பெற்றவர். பரஞ்சோதி முனிவர் துறவியாக சிவாலயங்கள் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வந்தார். மதுரை மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தர கடவுளையும் மதுரையில வணங்கி அங்கேயே சில காலம் தங்கியும் இருந்திருப்பார். ஓகேவா, இவர் இயற்றின வேறு பேர் பாருங்க, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி, வேதாரண்ய புராணம். ஓகேவா, இதெல்லாமே இவர் இயற்றினதுதான், பரஞ்சோதி முனிவர் இயற்றினது. பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த காலம் 16ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் படிச்சாச்சு, அதனால அடுத்த லைன் படிச்சேன். மதுரையில நடந்த திருவிளையாடல் பத்தி சொல்றதுனால மதுரையோட தல புராணம் அப்படின்னா திருவிளையாடல் தான் சொல்லணும். சோ இதுல பாருங்க, திருவிளையாடல் புராணத்துல 4 புராணம் இடம்பெறுது. 1, திருவாள உடையார் திருவிளையாடல் பெரும்பற்றி புலியூர் நம்பி எழுதினது. கடம்பவன புராணம் தொண்டை நாட்டு இளம்பூர் வீதநாத பாண்டியதர் இயற்றினதும், சுந்தரபாண்டியம் இயற்றின தொண்டை நாட்டு வாயர்பதி அனதரிப்பன் இயற்றினது, திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி இயற்றினது. இந்த 4மே இதுல இடம்பெறக்கூடிய முக்கியமான புராணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்ப 4 திருவிளையாடல்ல
ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்ம பரஞ்சோதி முனிவர் தான். கல்லாடனார் இயற்றின கல்லாடத்துல இறைவனோட 64 சொல்லியிருக்க மாட்டாங்க, 30 திருவிளையாடல்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். நம்பியாண்டார் நம்பி பாடினது பழைய திருவிளையாடல் புராணம். 64 திருவிளையாடலும் விரிச்சு கூறின முதல் நூல். ஏன்னா கல்லாடன் தான் ஃபர்ஸ்ட் வந்த திருவிளையாடல். ஓகேவா? திருவிளையாடலை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்ன நூல் கல்லாடன் தான். ஆனா அதுல 30 தான் சொல்லியிருப்பாங்க. 64 விரிச்சு சொன்னது நம்ம நம்பியாண்டார் நம்பி பாடினது தான். அதுக்கப்புறம் திருவாளவுடைய திருவிளையாடல் புராணம், பெரும்பற்ற குழியு, கடம்பவன புராணம், சுந்தர பாண்டியம் எழுதுனது, இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அதுல தி பெஸ்ட்னா பரஞ்சோதி முனிவர் பாடினது. புரிஞ்சுதா திருவிளையாடல் புராணம்? கந்த புராணம் போல அடுத்து இதோட ஆசிரியர் கட்சியப்பர். சைவர்களோட இதிகாசம் அப்படின்னா கந்த புராணம். புராணத்துல மிகப்பெரிய, இது 10,000 கிடையாது, 10,000 மேல. சோ பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், இந்த புராண வகைகள்ல மிக பெருசுன்னா கந்த புராணம். கட்சியப்பர் புராண நன்னாயகம்னு சொல்லிட்டு சிறப்பிக்கப்படுவர். கண்ணன் அதாவது கிருஷ்ணரோட பால லீலைகள், பாலன சின்ன வயசுல நடத்தின லீலைகளை சொல்றது பாகவதம். முருகரோடைய சின்ன வயசு லீலைகளை சொல்றது கந்த புராணம். சரியா? 18 புராணம் வடமொழியில் இருக்குது. இதுல ஸ்கந்த புராணத்தோட சங்கிரத சங்கிரு சங்கர சங்கிருதியில சிவனோட ரகசிய கண்டத்துல வர ஃபர்ஸ்ட் 6 கண்டங்களோட தமிழ் மொழி பெயர்ப்பு தான் கந்த புராணம். ஸ்கந்த புராணம் சிவபுராணம் இருக்கு இல்லையா, அந்த 10ல் 1. 100,000 ஸ்லோகம் இருக்கும், 6 சங்கீதைகள் இருக்கும். இதுல ஒரு பாட்டு தான் சங்கர சங்கீதை. சரியா? அதுல இருக்கிற பல கண்டங்கள்ல சிவரகசிய கண்டம் உண்டு. இந்த கண்டத்துல 7 காண்டம் இருக்கும், அதுல உபதேச காண்டம் தவிர மீதி 6 காண்டங்களையும் தமிழ்ல தொகுத்து கொடுத்திருப்பாரு கட்சியப்பர். அதுதான் கந்த புராணம். சரியா? அந்த 6 காண்டம் தான் உற்பத்தி, அசுர, மகேந்திர, யுத்த, தேவ, தட்ச. சரியா? 91 படலங்கள், 10,345 பாடல்கள். என்ன மேம் இங்க 10,000 சொல்லக்கூடாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 10,000 மேல. சரியா? ரைட். கட்சியப்ப சிவாச்சாரியர் இவர் வந்து டெய்லியும் முருகருக்கு வந்து பூசை செஞ்சுட்டே இருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் குமரக்கோட்டத்துல அரசர் பிரபு கல்வி கேள்வியில சிறந்து விளங்கினவங்க முன்னாடி ஒரு வருஷமா, ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு மாசம், ரெண்டு மாசம் இல்லைங்க, ஒரு வருஷமா தன்னோட நூலை அரங்கேற்றம் பண்ணியிருக்கார். 10,000 மேல இருக்குல்ல சும்மாவா? கந்த புராணம் கம்பராமாயணம் ஒரே மாதிரி காப்பி அமைப்பு. எப்படி? ரெண்டுத்துக்குமே காலம், கந்த புராணத்தோட காலம், கம்பராமாயணம் ரெண்டுமே 12, ரெண்டுலையுமே காண்டங்கள் 6. சோ தலைவன் இதுல முருகன், அதுல ராமன். பகைவன் சூரபத்மன், அதுல ராவணன். இதுல படைகளா வந்தது பூதகணங்கள், அதுல குரங்கினங்கள் படைகளா போயிருக்கும். சோ ரெண்டுமே காப்பியங்கள் வந்து சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, கந்த புராணம் தவிர்த்து வேற என்ன புராணங்கள் இருக்கு அப்படின்னா, அரிச்சந்திர புராணம் வீர கவிராயர் இயற்றிருப்பார், சேக்கிலார் புராணம் உமாபதி சிவாச்சாரியர் இயற்றிருப்பார், கூர்ம புராணம் அதிவீர ராம பாண்டியர் இயற்றிருப்பார். முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? சோ சைவம் பத்தி எல்லாம் முடிஞ்சது. அடுத்து வைஷ்ணவம். சைவம் படிச்சதுதான் பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம் இதெல்லாமே. அடுத்து நம்ம படிக்க போறது 4000 திவ்ய பிரபந்தம். சரிங்களா? சோ ரைட். 4000 திவ்ய பிரபந்தம். திவ்ய அப்படின்னா மேலான அர்த்தம். பிரபந்தம் அப்படின்னா பல பாடல்களின் தொகுப்பு, கட்டப்பட்டது அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. சோ வைஷ்ணவ கடவுள்னா யாரு? திருமால். அப்ப வைஷ்ணவ கடவுளை பற்றி பாடுவதுதான் மங்களா சாசனம் செய்தல்னு சொல்லுவோம். அப்ப வைஷ்ணவ கடவுளை பத்தி பாடுறவங்கள ஆழ்வார்கள்னு சொல்லுவோம். அடியார்கள்னு சொல்றது சைவர்களை பத்தி சொல்லும் பொழுது, ஆழ்வார்கள்னா வைஷ்ணவ கடவுளை கும்பிடுறவங்கள சொல்லுவாங்க. சரியா? ஆழ்வார்கள்னா என்னன்னா இறைவனோட திருவடியில் ஆழ்ந்தவர்கள், அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவர்கள், எப்பொழுதுமே இறைவனே கதின்னு இருப்பாங்க, அதுதான் ஆழ்வார்கள். மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. இந்த பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 12 பேர் பாடினதுதான் 4000 திவ்ய பிரபந்தம். இந்த பாடலை தொகுத்து கொடுத்தவர் நாதமுனிகள். இதற்கு உரை எழுதினது பெரிய வைச்சான் பிள்ளை. அவரை தான் வியாக்கியான சக்கரவர்த்தி, பெரிய வைச்சான் பிள்ளைய வந்து வியாக்கியான சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வேறு பேர் தீந்தமிழ், அருந்தமிழ், திராவிட சாகரம். முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேவா? பொய், பூதம், பேய். சோ ஒரு பூதம், பேய் இதெல்லாம் வந்து கோவில்ல சந்திச்சுக்காது. அப்ப இந்த 3 பேரை சந்திச்ச இடமே திருக்கோவிலூர், ஷார்ட்கட்.
தமிழ் பேசுற வைஷ்ணவர்கள் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடம் பேசுற வைஷ்ணவர்கள் டெய்லி படிக்க வர்றத இதோட தனிச்சிறப்புன்னு சொல்றாங்க. முதலாயிரத்துல 947 பெரிய திருமொழியில 1134 திருவாய் மொழியில இத்தனை பாடல் இயற்பால 817 மொத்தம் 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. சோ இதோட இருக்கட்டும். ஏன்னா இதை நான் இது வந்து இத பார்க்க உங்களுக்கு பெருசா இருக்கா, ஆனா உங்களுக்கு இமீடியட் டெஸ்ட் வைப்பேன் நாளைக்கு. எப்ப தெரியுமா, இதுல வந்து ஷார்ட்கட் இருக்கு சரியா, இதெல்லாம் யார் யார் ஏற்றினாங்கன்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதை சொன்னேன்னா இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 to 24 இது அத்தனையும் உங்களால சொல்ல முடியும் சரியா. நாளைக்கு அதை நம்ம டெஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இப்ப நான் சொன்னேன்னா டக்கு டக்குன்னு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்ன பண்ணலாம், ஏன்னா நிறைய இருக்கு. சோ நாளைக்கு பாக்கலாமா, ஏன்னா கண்டினியூவா பார்த்தாதான் நல்லா இருக்கும். கண்டிப்பா காம நேரமா அது வேணும் சரியா, 4 நிமிஷத்துல என்னால முடிக்க முடியாது. சோ அதனால நினைக்கிறது சரியா கைஸ், கண்டிப்பா ஷார்ட்கட் இருக்கு. அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு நடத்தினேன்னா அவசரமா போகும், எனக்கு அது பிடிக்காது. டைம் எடுத்தாலும் பொறுமையா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதனால இது நாளைக்கே நடத்திடுறேன் சரியா. ரைட், தேங்க்யூ சோ மச் கைஸ், நாளைக்கு பாக்கலாம். இன்னைக்கு எப்படியாவது நான் கும்பகர்ணம் போட்டாவது பெய்ட் பேட்சோட PDF அனுப்பிடுறேன். எனக்கு யாருக்குமே ஒரு 4 நாளாவே அனுப்பல, எனக்கு ரொம்ப ஒர்க் தான், அதனால அனுப்பிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பாப்பா. மணிகண்டன் காமகண்டா நீங்களும் கேட்டுட்டே இருந்தீங்கன்னு உங்களுக்கு அனுப்பல இல்ல குரூப்ல, நான் அனுப்பிடுறேன் இன்னைக்கு எப்படியாவது சரியா மணிகண்டன். ரைட், தேங்க்யூ சோ மச்.